Hi viewers, நாம இன்னைக்கு பார்க்க போற lesson பகுடி. பகுடினா turban, அதாவது தலையில போடுற தலைப்பாகை. இப்போ நம்ம poem பாப்போம். turban அழுக்கா இருந்தது. அந்த அழுக்கு போகிறதுக்காக துணி வாஷ் பண்றவர் turbanை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்றார். அப்ப என்ன ஆச்சுனா அழுக்கு போகல, turban வந்து கிழிஞ்சி போச்சு. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா டர்பன் வந்து அழுக்கா இருந்தது. அது வந்து துணி வாஷ் பண்றவர் என்ன பண்றாருன்னா டர்பன் அழுக்கா இருக்கிறதுனால நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்றாரு. ஒரு டைம், ரெண்டு டைம், மூணு டைம், நாலு டைம் அந்த மாதிரி தேய்ச்சி 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 அவர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அழுக்கு வந்து போல, ஆனால் டர்பன் வந்து கிழிஞ்சி போச்சு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்க அவங்க யாருன்னா டர்பன் வாஷ் பண்ண கொடுத்த மாஸ்டரோட ஒய்ஃபு. இவங்க டர்பன் கிழிஞ்சு போகிறத பார்த்துட்டு சண்டை போடுறாங்க. இவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க, அதனால துணி வாஷ் பண்ணுறவர் நல்லா ரப் பண்ணார். டர்பனை நல்லா ரப் பண்ணனால என்ன ஆச்சுன்னா அழுக்கும் போயிடுச்சு, அந்த டர்பனும் போயிடுச்சு. அதாவது என்ன ஆச்சு, டர்பன் வந்து சுத்தமாக கிழிஞ்சு போயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டர்பன் வாஷ் பண்ண கொடுத்த மாஸ்டரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து டர்பன் கிழிஞ்சு போகிறத பார்த்துட்டு அந்த துணி வாஷ் பண்ணுறவர்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுனால என்ன பண்ணுறாரு துணி வாஷ் பண்ணுறவர், டர்பனை திருப்பியும் வந்து ரப் பண்ணுறார். அதாவது தேய்ச்சி தேய்ச்சி திருப்பியும் ப்ரெஷ் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, டர்பனோட அழுக்கும் போயிடுச்சு, டர்பனும் கிழிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் பகுடி. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.